ஆயிடுச்சான்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்ட ஒரு ஆட்டோ ஆடுவா பாருங்க, டான்ஸ் ஆடுவா அவ. எனக்குள்ள சின்ன விஷயம் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாத்தியாடா கிளவிக்கு குளிப்ப வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க, அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா சொல்லி சொல்லி ஆடுவா. சிரிக்காத எரிச்சல் வருது. சார் அது வந்து கோவம் வரும் சார், அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது. இல்ல இவ்ளோ காண்டு வச்சீங்க எப்படி என் கூட நீ சிரிச்சினே சுத்துற? அதான் ஏன் வருதுன்னு கேக்குறது என்ன இருக்கு? வெயிட் 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 சார், அது ஏன் வருதுன்னு தெரியாது சார். சார் பட் நமக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு ஏஜ் ஆயிட்டோமான்ற ஒரு ஃபீல் வரும் சார். நாங்க சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்க இப்ப வரைக்கும் இப்படியே இருக்கிறோம், எளிமையாவே இருக்கோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸ்கூல் ஸ்கூலில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாரி கட்டிட்டு வாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சார் கேட்குறோம். அவங்க சுடிதார் போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்கான்னு தான் சார் கேட்குறாங்க. பிடிச்சிட்டாங்க ஒரு அம்மா இளமையாக இருக்கேன்னா அவங்க சந்தோஷம் தானே படணும், ஏன் கஷ்டப்படுறாங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. வந்து இப்போ 39 வயசு தான் சார் ஆகுது, இப்போலாம் வந்து 35 வயசுல தான் சார் மேரேஜ் ஆகுது. ஆல்மோஸ்ட் உங்க வயசு என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷாவோட ஏஜ். சார் நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க சார். இல்லமா இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏப்பா அழுகுற முரியசா, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நயன்தாரா பத்தி பேசுறேன், எல்லாம் பேசுறோம். அவங்க கிட்டத்தட்ட 36-37 அப்படி வந்தாங்க, அம்மா ஏஜுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி காலகட்டத்தில் இந்த ஏஜ் தான் எங்க ஏஜ் ஆகி போச்சு, அப்ப இவங்களை போயிட்டு மாறிவானா? அது எப்படி சரி? சார் அவங்க அவங்களால எங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுது சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பழைய வார்த்தை. இதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நகர்ந்து போய்போம் அப்படின்னு தோணல? நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே ஆயில் வச்சுட்டு எப்படி இருக்குமா? அம்மா இப்படி எல்லாம் வராதீங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அம்மா ஏன் இவ்வளவு குண்டா இருக்கறாங்க? இது மாதிரி ஆயிட்டா வீட்ல வந்து அழுவா சார். நீங்க ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அப்புறம் எனக்கு அது எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுடின்னு கேட்டிருக்கேன், அது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே என்கிட்ட இல்ல. முத விஷயம் ஏன் அதை சொல்லி கொடுக்கல? இல்ல ஏன் சார் சொல்லி கொடுக்கல, அவங்க தான் வயசாயிருச்சு. இவ பொம்பளை நபடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. என்ன காம்படிட்டரா நினைக்கிறான்னு நினைக்கிறேன் சார், அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல சார் சொல்லி கொடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுதா சார், டக்குனு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு போறான். இதுக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணி என்ன ஆக போகுது? ச
சார் நானும் ஒர்க் போறேன் இல்ல சார், நானும் ஒரு நானும் என்ன அழகா காட்டிக்கணும்ல சார். நான் போடும் போதெல்லாம் நான் ஏக்கமா பாத்துட்டு இருப்பேன் சார், நான் சேர்த்து செய்வாளோன்னு பாப்பேன் சார், ஆனா பண்ண மாட்டேன் சார். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாளா? நடக்குமா நினைச்சேனே, நன்றி சொல்வேன் தெய்வமே. மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள், நன்றி வணக்கம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.